ஒரு பங்கு இஞ்சி சாறு ஊற்றிருக்கோம், ஒரு பங்கு எலும்பு சம்பளை சாறு ஊற்றிருக்கோம், ஒரு பங்கு சின்ன வெங்காய சாறு ஊற்றிருக்கோம். இப்போ இது மூணையும் நம்ம ஒன்றா கலக்க போகிறோம். மூணையும் ஒன்றா கலந்துட்டோமா இந்த மாதிரி ஆகும். அளவு கரெக்டாக வந்தால் ரோஸ் கலரில் வரும், கொஞ்சம் கூட குறையாக இருந்தால் அந்த மாதிரி தான் வரும். அதனால் பார்த்துக்க அளவு கரெக்டாக போடணும். இஞ்சி வந்து வாயுவை பூரா களைச்சி விடும். சிறுநரம்பு பெருநரம்பில் இருக்கிற அத்தனை வாயுகளையும் வெளியேற்றி நமக்கு தேவையான சுறுசுறுப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான மருந்து தான் இஞ்சி. அதே போல் சின்ன வெங்காயம் ஹீட்டை குறைக்கக்கூடியது, உடம்புல எப்பேற்பட்ட ஹீட்டாக இருந்தாலும் அத்தனை ஹீட்டையும் வெளியே தள்ளி கூலிங்கை கொடுக்கக்கூடியது. அடுத்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் உடல் உள்ள பித்தளைகளை அலைகளையும் ஜவ்வுகளையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான இப்பொழுது தீராத தலைவலிக்கு, தீராத தலைவலிக்கு ஒரு அற்புதமான மருந்து. அந்த தீராத தலைவலிக்கு வேறு ஒன்றும் இல்லை பார்த்திங்கன்னா இதுதான் ஒன்றாவது பகுதியில் இஞ்சி. இஞ்சியை நாங்கள் நல்லபடியாக இந்த மாதிரி நறுக்கி போட்டு மிக்சியில் போட்டு அடித்து இந்த மாதிரி விழுதாக்கி இந்த மாதிரி சாறாக நம்ம எடுத்துக்கிறோம். சாறாக எடுத்துக்கிட்டோமா அப்படிங்கிறனால இந்த சாறை ஒரு இல்லை கொஞ்சம் ஊற்று சாறை வந்து வந்தோமா கால்வாசி கால்வாசி இல்லைங்களா. இது வந்து இஞ்சி சாறு, இஞ்சி சாறு ஒரு பங்கு. இதை நீங்கள் என்ன செய்யணும்னா இஞ்சி தட்டி சாறு எடுத்து அப்படியே விட்டணும். 10 நிமிஷம் கழித்து அந்த சாறு கீழே சுண்ணாம்புக்கல் மாதிரி தெளிவாக நிற்கும். அந்த தெளிவை தான் மட்டும்தான் எடுக்கணும், உள்ளே இருக்க சுண்ணாம்புக்கல்லாம் எடுக்கக்கூடாது, அது தேவையில்லை. அது கழும்பு, இந்த சுண்ணாம்பு விட்டுட்டு இந்த தெளிவை மட்டும் எடுத்துட்டீங்க இஞ்சி சாறு ஒரு பங்கு. அதே போல் இதை பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழ சாறு, வேறு ஒன்றும் இல்லை எலுமிச்சம்பழ சாறு. இந்த எலுமிச்சம்பழ சாறை இது 1வது பகுதியில் இப்போ பொறுக்கிறோம். இந்த எலுமிச்சம்பழ சாறை ஒரு பங்கு இதில் ஊற்றுறோம். எலுமிச்சம்பழ சாறு ஒரு பங்கு அது கீழே வச்சுருக்கோம், ஒரு பங்கு அதே அளவு ஊற்றுங்களா. எலுமிச்சம்பழ சாறு ஒரு பங்கு ஊற்றுற அதே அளவு ஊற்றுறோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், இதை பார்த்திங்கன்னா இது வந்து சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயத்தை தட்டி இதே அளவு சாறு நம்ம எடுத்துக்கணும். இந்த சாறை நம்ம உள்ளே ஊற்றணும், மூணும் ஒன்றா கலக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு இஞ்சி சாறு ஊற்றிருக்கோம், ஒரு பங்கு எலுமிச்சம்பழ சாறு ஊற்றிருக்கோம், ஒரு பங்கு சின்ன வெங்காய சாறு ஊற்றிருக்கோம். இப்போ இது மூணையும் நம்ம ஒன்றா கலக்க போகிறோம். மூணு ஒன்றா கலந்துட்டோமா பாருங்க இந்த மாதிரி ஆகும். அளவு கரெக்டாக வந்தால் ரோஸ் கலரில் வரும், கொஞ்சம் கூட குறையாக இருந்தால் இந்த மாதிரி தான் வரும். அதனால் பார்த்துக்கங்க அளவு கரெக்டாக போடணும். அதாவது இஞ்சி சாறு ஒரு பங்கு, எலுமிச்சம்பழ சாறு ஒரு பங்கு, அதே போல் சின்ன வெங்காய சாறு ஒரு பங்கு போட்டிங்கன்னா ரைட்டாக ரோஸ் கலரில் வரும். அதில் 2 சொட்டு ஆரஸ்பதி தைலம் விட்டுக்கிட்டு அதை வந்து காலையில் எல்லாம் ஊற்றி மூணு கலக்கிறதுல 2 சொட்டு விட்டு 25 ml காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தீராத ஒரு தலைவலி, மண்டை குத்து, வாய் குத்து, இன்னும் மண்டை வலி சம்மந்தப்பட்டது அத்தனை தலைவலிகளும் தீரும். இது 1வது பதிப்பு. அடுத்து வந்து 2வது பதிப்பில் சில விஷயங்களை சொல்கிறோம். 72,000 நாடினங்களில் அனைத்து விதமான பிரச்சனைகள் இருக்கின்ற, அதாவது 72 நாடினங்களில் அதாவது மூளைக்கு போகிறதுக்கு சிறுமூளை பெருமூளைக்கு போகக்கூடிய அத்தனை நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்களும் இது தீர்மையாக. இது சாதாரணப்பட்டது கிடையாது. அதாவது இஞ்சி வந்து வாயுவை பூரா களைச்சி விடும். சிறுநரம்பு பெருநரம்பில் இருக்கிற அத்தனை வாயுகளையும் வெளியேற்றி நமக்கு தேவையான சுறுசுறுப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான மருந்து தான் இஞ்சி. அதே போல் சின்ன வெங்காயம் ஹீட்டை
குறைக்கக்கூடியது. உடம்புல எப்பேற்பட்ட ஹீட்டாக இருந்தாலும் அத்தனை ஹீட்டு வெளியே தள்ளி கூலிங்கை கொடுக்கக்கூடியது. அடுத்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் உடல் உள்ள பித்தளைகளை அலைகளையும் ஜவ்வுகளையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான பழம். இதில் ஆர்எஸ் பற்றியும் நம்ம சேர்த்துருக்கோம். எல்லாம் சேர்த்து செய்யும்போது கண்டிப்பாக அவருடைய ஒரு தலைவலி மட்டுமில்ல அனைத்து விதமான தலைவலிகளும் தீர்க்கக்கூடிய அற்புதமான படிப்பு. நம்ம தீராத ஒரு தலைவலிக்கு மட்டுமல்ல, இதை தினந்தோறும் 12 நாள், 24 நாள், 36 நாள், 48 நாள் இப்படி ஒரு மண்டலம் சாப்பிட்டு வர சகலவிதமான வாத பித்த செலுத்தமும் எது கூடியிருந்தாலும் அது குறைஞ்சிருந்தாலும் சரி, வாதமும் பித்தமும் செலுத்தமும் மூன்றும் சமமாக ஓடி நமக்கு நோயற்ற வாழ்வும் குறைவிட்ட செலுத்த குடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான மருந்து இந்த தீராத ஒரு தலைவலிக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான மருந்து. எலுமிச்சம்பழச்சாறு, இஞ்சிச்சாறு, அதே போல் சின்ன வெங்காயச்சாறு மூணும் கலந்தது திருமூர்த்தி ஆகும். அற்புதமான அருமையான மருந்து. அடுத்த பதிவுரைக்கு செல்வோம். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ரசவாத வசித்த பாலகிருஷ்ணன், திண்டுக்கல் மாவட்ட குழுவினரும் நமது வேளாண்மட்டி ஐயா ஜெயராம ஐயா நன்றி நன்றி அறிவிக்கும். நோயற்ற வாழ்வு குறைவற்ற செலுத்தி வைத்து கொல்லாமல் பதினெட்டு சித்திரங்களுக்கும் அதை சொல்லிக்கொடுத்த உள்ளத்துக்கு மாதிரி ஆட்சி பரிவனம் அவர்களுக்கு அனைவருக்கும் பல்லாண்டு வளர்க்கக்கூடிய 100,000 ஒன்று வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி வழங்கி இந்த கல்வியை கொடுக்க வேண்டும். நன்றி வணக்கம்.